பருவதமலை மிக டேஞ்சரான அட்வென்ச்சரான ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ். அது இல்ல 4560 அடிக்கு மேல மிக உயரத்துல இருக்கிற மல்லிகார்ஜுன சிவன் சிவலிங்கத்தை தான் நம்ம வணங்க போறோம். வாங்க பாக்கலாம். ஜஸ்ட் 7 மினிட்ஸ்ல இந்த பருவதமலை வீடியோ வந்து நம்ம கவர் பண்ணிருக்கோம். அது டைம் லேப் வீடியோ எடிட்டிங்ல வந்து நம்ம கவர் பண்ணிருக்கோம். இதுவரையும் யாருமே இந்த டைம் லேப்ல வந்து வீடியோ வந்து கவர் பண்ணல. ஃபர்ஸ்ட் நாம தான் கவர் பண்றோம். ஒரு பெருமைக்குள்ள இந்த டிராவல் விஜய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. ஜஸ்ட் 7 மினிட்ஸ்ல ஆகாயத்தில் உள்ள சிவன் கோயிலத்தை நம்ம பார்க்க போறோம். வாங்க பாக்கலாம். இதுக்கு எப்படி போறதுன்னா ஃபர்ஸ்ட் ரோடு பாதை மண் பாதை 2000-க்கு மேல வந்து ஸ்டெப் இருக்கு. அதுக்கு மேல கரட முரடான பாதை கடப்பார பாதை கம்பி பாதை இதெல்லாம் கடந்து மிக உயரமான ஒரு அட்வென்ச்சரான டேஞ்சரான ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ்ல வந்து இங்க வந்து ஒரு சிவன் லிங்கத்தை வந்து வழிபடுறாங்க. இது வந்து நீங்க வந்து இந்த பெண் ஆண் அப்படின்ற வேற்றுப்பாடு இல்லாம எல்லாரும் வந்து இங்க பூஜை பண்ணி சன்னதியில உட்காந்து தியானம் பண்ணலாம். அப்படி ஒரு அதிசயமான ஒரு பருவதமலை கோயிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம போக போறோம். இந்த டைம் லேப்ல வந்து உங்களை சீக்கிரமா இவ்வளவு ஒரு ஸ்பீடா வந்து கூப்பிட்டு போறோம். வாங்க பார்க்கலாம். பருவதமலை, கொல்லிமலை, பொதிகை மலை, சதுகிரி மலை அங்க புகழ்பெற்ற சித்தர்கள் போல இந்த பருவதமலையில இருக்கிற சித்தரும் புகழ்பெற்ற மிக சிறந்த புகழ்பெற்ற ஒரு சித்தர் தான். இந்த மல்லிகார்ஜுன சிவன் வந்து வழிபட்டு காலகாலத்திலேயே வழிபட்டு 1000 ஆண்டுகள் அதான் 2000வது நூற்றாண்டா ஒரு கிபி 3வது நூற்றாண்டிலிருந்து மல்லிகார்ஜுன கோயில் வந்து கட்டியிருக்காங்க. அப்பயே யாரால கட்டிருக்காங்க, நன்னன் என்ற ஒரு குறுநில மன்னன் கட்டிய இக்கோவில் கல்வெட்டுல வந்து எழுதி வச்சிருக்காங்க. இந்த மன்னன் தான் வந்து கட்டியிருக்காங்க இந்த கோவில் மல்லிகார்ஜுன சிவன் கோயிலை. இப்ப பாக்குறீங்களா ஒரு டேஞ்சரான ஒரு ஸ்டேஜ் தான் இந்த கெடப்பார பாதை. கெடப்பாறை அப்படியே செங்குத்தா ஹோல்ஸ் பண்ணி குத்தி வச்சு இங்க ஒரு வேலை இருக்குல்ல, இந்த வழியை படிக்கட்டு வழியை ஏறி போனாதான் மேலே இருக்கிற அந்த மல்லிகார்ஜுன சிவனை வந்து நம்ம தரிசனம் பண்ண முடியும். இந்த டைம்ல இந்த ஏறிட்டு போகும்போதே நம்ம கொஞ்சம் டேஞ்சரான வீடியோ கவர் பண்ணணும்ட்டு நம்ம கையில வந்து கோப்ரோ கேமரா வந்து கவர் எடுத்துட்டு வீடியோ ஃபுல்லா வந்து கவர் பண்ணி இந்த டைம் லேப்ல வந்து ஒரு உங்களுக்கு ஒசரம் இந்த வீடியோ வந்து டைம் லேப்ல நம்ம அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்க, ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ நீங்க பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பருவதமலைக்கு டிராவல் பண்றீங்களா நைட் டைம்ல வரும்போது நம்மளுக்கு கூட பைரவர் வருவார். அதை டாகுன்னு சொல்லுவாங்களே, அது வந்து பைரவர்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சித்தர் வந்து நம்ம கூடியே வந்து நம்மளை வந்து மலைக்கு வரும் சேஃபா கொண்டு வருவார் அப்படின்ட்டு இந்த நைட்ல வரவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நாமளும் பார்த்துருக்கோம். இங்க வந்து டாக்லாம் இருக்கு, அந்த பைரவர்லாம் இருக்காரு, நம்ம கூட வருவார் சரிங்களா. அதை பார்த்துட்டு அது இல்லாம நம்ம இந்த பருவதமலை என்றாலே மலைக்கு எல்லாமே மலை, பருவதமலைன்ட்டு ஒரு அரசன், மலைக்கு எல்லாமே அரசன், நம்ம வெள்ளிங்கிரிக்கு சொல்றாங்களே அது மாதிரி. அதை விட இது வந்து மலைக்கு எல்லாம் அரசன் வந்து இந்த பருவதமலை. அதில் ஒரு பொருள் இருக்கு சரிங்களா. அதை பார்த்துட்டு மேலே அந்த உச்சியில் இருக்கிற சிவலிங்கத்தை தான் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்கும் தெரியுமா. அங்கே மேலே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக மேகமூட்டங்கள், வேற லெவலான அந்த மேகமூட்டங்கள், அப்படியே இவ்வளோ ஹைட்ல இருக்கிறோம், அப்படியே அந்த பனி சாரல் வேற லெவலாக இருக்கு. உண்மையாக சொல்லணும்னா ஒரு அட்வென்ச்சரான, இங்கே வந்து சின்னவங்க வயசானவங்க கிழவிங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு மேலே ஏறி வந்து தரிசனம் பண்ணிட்டு அவங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் இங்கே சிவங்கிட்ட சொல்லிட்டு அவங்க திருப்தியாக கீழே இறங்கி போகிறத பார்க்குறோம். கண்குள்ளா காட்சியாக பார்க்குறோம். இதோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் இது. திருவண்ணாமலை பக்கத்திலே இருக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்க்கிற ஒரு மலையும் இந்த பருவதமலை தான். இங்கே பார்த்தீங்களா ஒரு டேஞ்சரான, ஆனால் இங்கே வந்து இந்த ஸ்டெப்புலாம் இருக்குல்ல, இந்த படிக்கட்டு மேலே இருக்கிற கோயில் இதெல்லாம் எப்படி கட்டியிருக்காங்கன்னா இங்கே இருக்கிற பக்தர்கள் இருக்காங்கன்னா பக்தர்கள் வந்து அந்த சிவலிங்கத்தை வேண்ட வரவங்க பக்தர்கள் வந்து இருக்கிற கீழே இருந்து மண் ஜல்லு கல் தண்ணி இது எல்லாமே கம்பி இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து மேலே வந்து அவங்க வந்து கொடுத்து இது மாதிரி ஒரு கோயிலை வந்து உருவாக்கியிருக்காங்க. இங்கே ஒரு அன்னதானமும் பிளேஸும் இருக்குது, அங்கே ஒரு தியானம் செய்கிற ஒரு சித்தரும் இருக்கார் சரிங்களா. அது எல்லாத்தையும் பார்க்குறோம். இங்கே காலையில் மதியம் நைட்டு இதுகெல்லாம் அன்னதானம் போடுறாங்க ஃப்ரீயாக தான் சரிங்களா. நீங்கள் வந்து இங்கே ஸ்டே நைட்டில் கூட இங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிட்டு நைட்டு ஃபுல்லாக சிவனை நம்ப வேண்டிட்டு இந்த பௌர்ணமி மகா சிவராத்திரி இது மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து எப்பயுமே சொல்லலாம் 365 நாள் இந்த சிவனை நீங்கள் வேண்டலாம். யாரை வேணால் வந்து இந்த சிவனுக்கு வந்து நீங்களே பூஜை பண்ணலாம். அதுதான் இந்த சிவனில் வந்து ஒரு பெருமையே. வேறு கோயில் நம்ம வேறு தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கேயுமே சிவலிங்கத்துக்கு வந்து லேடிஸும் சரி அதை வந்து பூஜை பண்ணக்கூடாது அப்படின்லாம் ஒரு ஐதீகம் இருக்குல்ல. ஆனால் இந்த மல்லிகார்ஜுன வந்து நாமளே போயிட்டு பூஜை பண்ணி அந்த கருவறையில் உட்காந்து எல்லாமே நாமளே பண்ணோம். அந்த ஒரு சிறப்புக்கு ஒசரம் தான் இங்கே பல கோடி மக்கள் ஒரு வருஷத்துக்கு வந்து இந்த தரிசனம் பண்ணுறாங்க இந்த சிவனை. அந்த காலத்தில் 3வது நூற்றாண்டுலேயே கட்டியிருக்காங்க இது மாதிரி ஒரு மலைக்கு மேலே, அதுவும் எவ்வளோ ஒரு 5000 அடிக்கு மேலே ஒரு சிவனை வந்து கட்டியிருக்காங்கன்னா அது அற்புதமான ஒரு சிவன், அதுவும் சக்தி வாய்ந்த ஒரு சிவனை தான். நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது எல்லாமே இங்கே பார்த்தீங்களா. இவ்வளோ ஹைட்ல எப்படி இங்கே ஒரு கோபுரம், இந்த சிமெண்டால் கட்ட கோபுரங்கள் கல் இதெல்லாம் எப்படி உருவாக்கினுங்க பார்த்தீங்களா, ஒரு அட்வென்ச்சர் டேஞ்சர்னு சொல்லுவாங்க அது மாதிரி. ஆனால் பல மக்கள் உதவியால் தான் கோயில் வந்து உருவாகியிருக்கு. இந்த உருவாகி உள்ளே வந்து நம்ம சிவலிங்கத்தை வந்து தரிசனம் பண்ணுறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே இருக்கிற கல்வெட்டை பார்த்தீங்களா, இந்த கல்வெட்டில் வந்து யார் யார் ஓப்பன் பண்ணாங்க, இங்கே இருக்கிற முருகரும் வள்ளி தெய்வானை சிலையும் எல்லாமே இருக்குது. இந்த உருவாக்கின சித்தர்கள் பல சித்தர்கள் வந்து சித்தர்களுக்கு நடுவில் இந்த மல்லிகார்ஜுன சிவலிங்கம் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே எல்லாரும் நம்ம பூஜை பண்ணுறோமா, இதை நாம தான் இந்த பூஜை பண்ணி இந்த திருநீரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் நம்ம வீட்டுக்கு நல்ல விருத்தி கிடைக்கும், நல்லதாக கிடைக்கும், திருமணம் இல்லாத திருமணம் இது எல்லாமே நடக்கும். இந்த மல்லிகார்ஜுன
மல்லிகார்ஜுன சிவன் கோயிலுக்கு வந்தா. இப்போ நம்ம வீடியோ எல்லாமே கவர் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து இந்த வெளியே இருக்கிற ஒரு சாமி இருக்குல்ல இந்த வேலுக்கு எல்லாமே நம்ம எலுமிச்சு பழம் வாங்கிட்டு வந்து பூ வாங்கிட்டு வந்து தேங்காய் உடைச்சி நாம் ஒரு பூஜை பண்ணிட்டு எல்லாமே இங்கே பூசாரிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. நாம தான் இந்த கோயிலுக்கு பூசாரி எல்லாமே நாம தான். நல்லா ஓய்வு எடுத்துட்டு திருப்பியும் நம்ம கீழே இறங்குறோம். இந்த கீழே இறங்குறது வந்து நம்ம 1.3 மினிட்ஸில் வந்து கீழே இறங்குறது அந்த டைம் லேப்பில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இந்த கவர் பண்ணது யாருன்னா என்னோடய தம்பி தான். அவன் பேர் முத்துசாமி. அவன் தான் இந்த வீடியோ எல்லாமே கவர் பண்ணியிருக்கான். அவனுக்கு ஒரு நன்றி சரிங்களா. ஆனால் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் கேமராவை ஆஃப் பண்ணாமே டைம் லேப் ஃபுல்லாக நம்மளுக்கு கீழே கவர் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் இது மாதிரி ஒரு சிவன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதை வந்து நீங்கள் போய் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடும் சரி ஃபேமிலியோடும் சரி லவ்வர்ஸ் எல்லாருமே இந்த சிவனுக்கு போய் பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். போகும்போது சேஃபாக பார்த்து போங்க, பத்திரமாக போங்க. அதை நம்ம சொல்ல முடியும் சரிங்களா. இங்கே வந்து நீங்கள் டூலரு பைக்கு அது மாதிரி பைக்கு கார் இது மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் அடிவாரத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக இங்கேயே வந்துடலாம். நீங்கள் பஸ்ஸில் தான் வந்தீங்கன்னா நம்ம அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும் இந்த அடிவாரத்துக்கு வந்து. இது எல்லா வீடியோ நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் இந்த டைம் லேப்பில். இது வரைக்கும் அதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கலாம். இந்த டைம் லேப்பில் வந்து யாருமே இங்கே கவர் பண்ணலை. இது மாதிரி ஒரு வீடியோவை நம்ம கவர் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த டிராவல் விஜய். இந்த பருவதமலையில் மிக முக்கியமான ஒரு அதிசயம் ஒன்று இருக்குது. இந்த நைட் டைமில் வந்து இங்கே டிராவல் பண்ணி இங்கே வந்து ஸ்டே பண்ணி தியானம் பண்ணி இந்த பருவதமலையில் இருக்கிற இயற்கை காற்று சுவாசிக்கிறாங்கல்ல அவங்க உடம்புல இருக்கிற நோய் நொடி எல்லாமே குணமாகுதுன்ற ஒரு ஐதீகம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பருவதமலையில் பல ஆயிரக்கணக்கான மூலிகை செடி கொடி மரங்கள் எல்லாமே இருக்குது. இங்கேருந்து இந்த நாட்டு மயத்தவங்கலாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கோசரம் தான் நைட்டில் வந்து இங்கே தியானம் பண்ணுறாங்க இந்த இயற்கை காற்றை சுவாசிக்கிறாங்க. அந்த ஒரு புகழ்பெற்ற ஒரு தியான நம்ம பருவதமலையில் வந்து இருக்குது. நாம் இந்த ஆகாயத்தில் இருக்கிற சிவலிங்கத்தை நம்ம வழிபட்டுட்டு நம்ம வந்து கீழே வந்து இறங்கி போகிறோம். இந்த டைமில் இப்போ வழியாக நம்ம இறங்கி போகிறத வந்து எவ்வளோ அழகாக வந்து வீடியோ எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா. எவ்வளோ அற்புதமாக எல்லாமே ரன்னிங்கில் இருக்கிற மாதிரி ஒரு 1.5 நிமிஷத்தில் நம்ம கீழே அடிவாரத்துக்கு வர மாதிரி ஒரு வீடியோ இருக்குது. கீழே மோஸ்ட்லி நம்ம கீழே வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள்.